ஒரு நாள் வராரு என்கிட்ட. இது மாதிரி இது முடிக்கிறோம்னா அந்த கிளைமேக்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி அங்கே ஒரு இடத்துல வச்சா இப்படி பண்ணி இப்படி பேசினா இது மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நல்லா இருக்கே சார், இது வச்சுக்கலாம் சார் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உங்களால் எனக்கு 50,000 லாஸ் அப்படின்னாரு. ஏன் என்னாச்சு கேட்டேன். ஜெயிலர் அன்லாக்ட், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை. உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் சார். சொல்லுங்க அஞ்சலி. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு சார், என்ன மன்னிச்சிருங்க சார் ப்ளீஸ். என்னாச்சு அஞ்சலி, எதுக்கு இப்போ கையெடுத்து கும்பிட்டுலாம் மன்னிப்பு கேக்குறீங்க? நான் எதுக்காக உங்களை மன்னிக்கணும்? நீங்க தான் எந்த தப்பும் பண்ணலையே. இல்ல, நான் உங்களை அடிச்சது ரொம்ப பெரிய தப்பு சார், நான் அப்படி பண்ணிருக்கவே கூடாது. நான் உங்க கால்ல விழுந்தாவது மன்னிப்பு கேக்குறேன் சார். ஏன் அஞ்சலி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அஞ்சலி, நீங்க அடிச்சதை நான் பெருசாவே எடுத்துக்கல. அந்த நேரத்துல நீங்க செஞ்சதும் ஒன்னும் தப்பு இல்ல. உங்க இடத்துல யார் இருந்தாலும் அதை தான் பண்ணிருப்பாங்க. அதுவும் போக நீங்க யார் அடிச்சீங்க, என்னதான் அடிச்சீங்க? என்ன அடிக்கிறதுக்கு உங்களுக்கு முழு உரிமையும் இருக்கு. நான் உங்களோட மகேஷ். ஐயோ சார், அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க சார் ப்ளீஸ். நீங்க கவிக்காக பிறந்திருக்கீங்க, உங்களுக்காக கவி பிறந்திருக்கா. அவ உங்களுக்காக உயிரையே கொடுக்க தயாரா இருக்கா. நீங்க இல்லனா அவ உயிரோடவே இருக்க மாட்டா சார். அப்படி இருக்கும்போது நீங்க இந்த வார்த்தையெல்லாம் சொல்லலாமா சார்? தப்பு சார் ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். உங்க மனசுல என் மேல இந்த மாதிரி எண்ணம்லாம் இருந்தா இப்பவே அழிச்சிருங்க சார். என்னை இனிமே நீங்க கனவுல கூட நினைக்க வேண்டாம். கவி மட்டும்தான் சார் உங்க வாழ்க்கை, அவளை மட்டும் நினைச்சு பாருங்க சார். தயவு செஞ்சு இனிமே என் பின்னாடி ஃபாலோ பண்ணிலாம் வராதீங்க சார் ப்ளீஸ். இதோட நடந்த எல்லாத்தையும் மறந்துடுங்க சார். இனிமே உங்க மனசுல கவி மட்டும்தான் இருக்கணும். ஏன் நினைப்ப இனிமே உங்களுக்கு வரவே கூடாது சார். சாரி அஞ்சலி, இன்னும் 100 தடவை கூட நீங்க என்ன அடிங்க, அது எனக்கு வலிக்காது. ஏன்னா என்ன அடிக்கிறது நீங்க தானே. ஆனா உங்க நினைப்பு எனக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றீங்க, அது நானே நினைச்சாலும் அது என்னால முடியவே முடியாது. ஏன்னா எனக்குள்ள நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்காக தான் நான், எனக்காக தான் நீங்க. இதை நான் முடிவு பண்ணது இல்லைங்க, இந்த பிரபஞ்சமே முடிவு பண்ணது. அதனால அதை யாராலையும் மாற்ற முடியாது.